गुड मॉर्निंग स्टूडेंट्स எடுத்துக்காட்டு கணக்கு 1.19 பாப்போம் இன்னைக்கு நீட் தேர்வில் மொத்தமுள்ள 180 வினாக்களில் ஜெயந்த் 19/30 பகுதி வினாக்களுக்கு சரியாகவும் 5/18 பகுதி வினாக்களுக்கு தவறாகவும் பதிலளித்தார் எனில் ஜெயந்த் பதிலளிக்காத வினாக்கள் எத்தனை இதான் क्वेश्चन இப்போ நீட் எக்ஸாம்னா இப்போ MBBS படிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க இந்தியா லெவல்ல ஒரு नीट एग्जाम வைக்கறாங்க அந்த அத பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க ஒரு சம் கொடுத்திருக்காங்க அந்த नीट एग्जामல எத்தனை क्वेश्चन கேக்குறாங்கன்னா 180 क्वेश्चन என்ன எத்தனை क्वेश्चन கேக்குறாங்க 180 வேற நம்பர் மட்டும் மேல எழுதி இருக்கேன் 180 क्वेश्चन கேட்டிருக்கான் அதுல ஜெயந்த்ன்ற பையன் வந்து एग्जाम எழுதி அட்டெண்ட் பண்றான் அதுல வந்து அவனுக்கு சரியா கரெக்ட்டா தெரிஞ்ச ஆன்சர் எவ்வளவுனா 19/30 எனக்கு 50 நான் கரெக்ட்டா எழுதிட்டு முழு நம்பர்ல சொல்லாம பின்னமா சொல்லிருக்காங்க அப்போ 19/30 வினாக்களுக்கு சரியாகவும் தவறா தப்பான ஆன்சர் எது எத்தனை 5/18 க்கு தவறான ஆன்சரியும் எழுதி இருக்கான் அப்போ இது சரியான விடைக்கான நம்பர் இது தவறான விடைக்கான நம்பர் அப்போ மீதி அவ ஆன்சர் அட்டெண்ட் பண்ணாத क्वेश्चन எத்தனை அப்படினு கேக்குறாங்க क्वेश्चन எல்லாம் புரிஞ்சிக்கங்க नीट எக்ஸாம்ல மொத்த எத்தனை क्वेश्चन கேக்குறாங்க 180 क्वेश्चन அவன் கரெக்ட்டா பதில் அளிச்சது எத்தனை 19/30 ஏ மிஸ் முழு நம்பரா கொடுக்கல ஏனா நம்ம படிக்கிறது என்னதே விகிதமுறு எண்கள் அப்ப விகிதமுறு எண்கள்னா பின்னத்துல தான் கொடுப்பாங்க நம்பர் அப்ப 19/30 தவறான பதில் அளிச்சது எவ்வளவு 5/18 அப்ப அவன் அட்டெண்ட் பண்ணாத क्वेश्चन எத்தனைன்னு கேக்குறாங்க क्वेश्चनல ஒண்ணுமே கிடையாது ரொம்ப ஈஸி இப்ப பாரு ஸ்டேட்மென்ட் எப்படி எழுதணும் பாரு சரியாக பதிலளித்த வினாக்கள் சரியாக பதிலளித்த வினாக்கள் எவ்வளவு 19/30 19/30 மொத்தம் எத்தனை क्वेश्चनல 180 क्वेश्चनல அப்ப அந்த 180 போடணும் பெருக்கல் 180 இந்த பின்னத்தை போட்டுட்டு பெருக்கல் எத்தனை क्वेश्चनக்கு அவன் சரியா பதில் அளிச்சா 180 அத இன்ட் பண்ணிக்கோ இப்ப பாரு கவனி இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ என்னையற உனக்கு கேன்சல் ஆயிடும் அதுக்கு அப்புறம் இந்த மூணையும் 18 ஏ அடி எந்த வாய்ப்பால அடிக்கலாம் மூணா வாய்ப்பால இது ஒரு தடவை இது ஆறு தடவை மீதி என்ன இருக்கு 19 6 பெருக்கி பாரு 19 6 6 9 54 க்கு 4 மீதி 5 ஓராறு 6 6 5 11 அப்ப 114 அப்ப கரெக்ட்டா ஆன்சர் பண்ண क्वेश्चन எவ்வளவு 114 180 क्वेश्चनல எவ்வளவு கரெக்ட்டா பண்ணிருக்கான் 114 புரிஞ்சுச்சா இப்ப அடுத்த क्वेश्चन அடுத்து என்ன தவறா பதில் அளிச்சான் தவறாக பதில் அளித்த வினாக்கள் நல்ல கவனிங்க தவறாக பதில் அளித்த வினாக்கள் எவ்வளவு 5/18 எத்தனை क्वेश्चनல அதே 180 क्वेश्चनல தான் அப்ப பெருக்கல் 180 அப்போ இங்க பாரு இங்க 18 இருக்கு இங்க 180 இருக்கு எப்பவுமே அடிக்கும்போது என்ன சொல்லிருக்கேன் நான் சைடும் சைடும் அடிச்சுக்கலாம் அப் அண்ட் டவுன் மேலையும் கீழையும் அடிச்சுக்கலாம் ஸ்ட்ரைட் லைன் அடிக்க கூடாது அடிக்கிற மாதிரி நம்பர் இருந்தா கூட அடிக்க கூடாது எப்படி ஸ்ட்ரைட் லைனா அடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன் ஓகேவா இப்போ 18 வாய்ப்பால 18 ஒரு தடவை இந்த 18 அடிச்சா இது ஒரு தடவை கூட என்ன இருக்கு 0 அப்படியே போட்டுக்கோ இப்போ 5 பத்தி உலச்சி 50 அப்ப தப்பா क्वेश्चन ஆன்சர் அட்டெண்ட் பண்ணிருக்கான் பத்தி ஆதி எத்தனை 50 அப்ப கரெக்ட்டா எழுதுனது 114 தப்பா எழுதுனது எவ்வளவு 50 இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுங்க 114 ஐயும் 50 ஐயும் கூட்டினா எவ்வளவு 164 மனசுக்குள்ளே கூட்டிக்கலாம்ல அப்ப 164 இப்ப அடுத்து பாரு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க பதில் அளிக்க நம்ம क्वेश्चनே அட்டெண்ட் பண்ணாத எத்தனைன்னு கேட்டிருக்காங்க மொத்த क्वेश्चन எவ்வளவு 180 நம்ம சரியானதும் கரெக்ட்டா கூட்டி வந்தோம் பத்தியா நம்பர் என்ன வந்தது 164 அப்ப 180 ல இருந்து 164 கழிச்சா மீதி எவ்வளவு 16 அப்ப அவன் அட்டெண்ட் பண்ணாத क्वेश्चन பதில் அளிக்காத வினாக்கள் 16 क्वेश्चन விட்டுட்டு வந்தான் எக்ஸாம்ல புரிஞ்சுச்சா பிள்ளைங்களா அடுத்த क्वेश्चन அடுத்த क्वेश्चन போலாமா நாம அடுத்த क्वेश्चन பாரு இரு விகிதமுறு நேத்து பார்த்ததுதான் அது கூட்டல் இது பெருக்கல் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த சம் தான் இரு விகிதமுறு எண்களின் பெருக்கல் பலன் -2/3 ரெண்டு நம்பரை பெருக்குறாங்க பெருக்குனா என்ன ஆன்சர் வருதா 2/3 ஒரு எண் 3/7 மற்றொரு எண்ணை காண்க இது நேத்து போட்ட மாதிரியே போடுவோம் இப்போ மற்றொரு எண்ணை கண்டுபிடினா தெரியாத நம்பரை என்னன்னு சொல்லணும் நம்ம x னு சொல்லணும்னு சொல்லிட்டேன் தெரியாத எண் x எண்க இப்ப பாறேன் சாதாரணமா முழு நம்பர்ல 5/3 னு பெருக்குறோம் 5/3 எவ்வளவு 15
இப்போ இந்த ரெண்டு நம்பரை பெருக்குறோம். இந்த ரெண்டு நம்பர்ல நமக்கு ஒரு நம்பரை கொடுக்கல. ஏன் வெச்சுப்போம்? இந்த ஒரு நம்பரை கொடுக்கல. இந்த ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும்னா இங்க இருக்க 5 இந்த சைடு வந்தா என்னவா மாறும்? வகுத்தலா மாறும். அப்ப 5 ஆ எப்ப அடிச்சு பாரு 3. அப்ப i 3 வந்துச்சா, இங்க வரக்கூடிய நம்பர் வந்தாச்சா, அதே மாதிரி தான் இந்த சம்மை போட போறோம். ஓகேவா? தெரியாத என்ன சொன்னேன், x ஃபார்முலா பாரு. ஒரு எண் பெருக்கல் மற்றொரு எண் இரு எண்களின் பெருக்கல் பலன். நேத்து வந்து கூட்டல பார்த்தோம். ஒரு எண் கூட்டல் மற்றொரு எண் இரு எண்களின் கூட்டல் பலன். இது வந்து பெருக்கல்ன்றதுனால ஒரு எண் பெருக்கல் மற்றொரு எண் இரு எண்களின் பெருக்கல் பலன். ஒரு எண்ணா அது நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க, 3/7 க்வெஸ்சன்ல. அப்ப 3/7 போட்டு இன்னொரு நம்பர் பெருக்கிக்கிறாங்க, அதுக்கு நமக்கு கொடுக்கல. தெரியாத நம்பர் என்னன்னு சொல்லணும், x அப்படியே போட்டாச்சு. ரெண்டு நம்பரை பெருக்கினா வர ஆன்சர் என்னது, -2/3. இப்ப நமக்கு இது வேணுமா? இன்னொரு நம்பர் என்ன எதால பெருக்கிக்கிறாங்கன்றது வேணும். அப்ப இது இங்க இருக்க நம்பர் வந்து இந்த சைடு வந்தா என்னவா மாறும், தலைகீழா மாறும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 3/7னா 7/3 மாறும். ஏன்னா இங்க கீழே வகுத்துல இருக்கிறது மேல பெருக்கலா போவோம், பெருக்கல் இருக்கிறது கீழே வகுத்தலா வந்துடும். இதே கூட்டல் கழித்தல் நேற்று எப்படி இருந்தது, கூட்டல் வந்து கழித்தலா மாறுமோ அந்த நம்பர் அப்படியே வந்துடும். ஆனா இது எப்படி மாறும், தலைகீழா மாறும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கூட்டல் கழித்தல் நம்பர் அப்படியே வந்துடும். பிளஸ் இருந்தா கழித்தலா மாறும், கழித்தலா இருந்தா பிளஸ் மாறும். ஆனா இந்த பெருக்கல்ல நம்பர் எப்படி மாறும், தலைகீழாக மாறும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப ஏதாவது அடிக்க முடியுமா, முடியாது. சைட சைடா அடிக்க முடியுமா, முடியாது. அப்ப அப்படியே பெருக்கி போட்டுப்போம். 2 எவ்வளவு, 16. 3 எவ்வளவு, 9. பெருக்கும் பொழுது எத்தனை மைனஸ் வந்திருக்கு, 1-. 1- வந்தா மைனஸ். இப்ப ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா, இப்ப இதை செக் பண்ணலாமா. இப்ப 3/7 ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் நமக்கு பெருக்கும் நம்பர் என்னது, -14/9. இப்போ இத அடிச்சு பாருங்க, 7 வாய்ப்பாள்ள இது ஒரு தடவை, இது 2 தடவை. இத 3 வாய்ப்பாள் அடிங்க, இது ஒரு தடவை, இது 3 தடவை. 1, 2, 2, 1, 3, 3. ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸ் அப்படியே போடும். அப்ப ரெண்டு நம்பரையும் பெருக்கும் போது ஆன்சர் என்ன வருது, -2/3. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டா, நெட் போட்ட மாடலே தான், அது கூட்டல் இது பெருக்கல். பெருக்கல்ல என்ன மாறும், நம்பர் தலைகீழா மாறும். இந்த கண்டிஷன் நல்லா புரிஞ்சுக்கிட்டா சம் நல்லா ஈஸியா போடலாம். ஹோம்ஒர்க் பாரு, இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்க நம்ம இம்பார்ட்டன்ட் சம் எல்லாம் நடத்திட்டேன். அடுத்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஃபுல்லாமே ரிவிஷன் தான் பண்ண போறேன் நான், நடத்தின சம் எல்லாமே. இப்ப ஹோம்ஒர்க் பாரு, இப்ப நடத்தின சம்ம 2 times எழுதி பாருங்க. மதிப்பு காண்க, பெருக்கு, ஈஸியான சம் தான். ஏதாவது அடிக்க முடிஞ்சா அடிச்சு பெருக்கி ஆன்சர் கண்டுபிடி. அடுத்தது வகுக்க, வகுத்தல் எப்படி போடணும்னு சொல்லிருக்கேன்னா, இந்த 2-4 சமயம் ஹோம்ஒர்க்கா எழுது. 2 சமயம் நான் நடத்தின 2 சமயம் என்ன பண்ணேன், 3 times எழுதிப்பார். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.